ஹாய், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக பெண்களால் நடத்தப்பட்ட ஒரு பயங்கரமான இல்லை ஒரு தரமான பேய் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அண்டு இந்த சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணுன்னா, நார்மலாக ஒரு அஞ்சு பொண்ணுங்க ஒன்றா சேர்ந்து பேய் கூட வம்பு வலித்து விளையாடி அண்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், அதுவும் அந்த பிரச்சனையில் ஒரு சில பெண்கள் இறந்து போனால் எப்படி இருக்கும், புரியல? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உண்மை பேய் சம்பவத்தோடு தான் இப்போ நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ், அதை எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் பிரீத்தி. இவங்க தமிழ்நாடு சேர்ந்தவங்க இல்லை, ஆக்சுவலாக இவங்க ஒரு வடக்கு நண்பர் மாதிரி வடக்கு தோழி. என்னப்பா சொல்கிற, அப்படி எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற பூனே தான் இவங்களோட நேட்டிவ். அண்டு இந்த ஒரு சம்பவம் பிரீத்தி அண்டு இவங்களோட நாலு ஃப்ரெண்டு, ஸோ மொத்தமாக அஞ்சு கேர்ள்ஸ், இவங்களுக்கு தான் அந்த ஒரு பயங்கரமான சம்பவமும் நடந்திருக்கு. அண்டு அதில் ஆல்மோஸ்ட் மூணு பெண்கள் இறந்தும் போயிட்டாங்க. அண்டு அடுத்து பிரீத்தி அண்டு இன்னொரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ பேலன்ஸ். பட் இவங்களும் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாங்க, அது என்னன்னா பிரீத்தி ஃபர்ஸ்ட் இறந்து போவாங்களா இல்லை பேலன்ஸ் இருக்கிற அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இறந்து போவாங்களா. எண்ட் ஆஃப் த டே இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று நடக்க போகுது, பட் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்றது இவங்களுக்குள்ளவே ஒரு கன்ஃபியூஸ் இருந்துட்டு இருக்கு. அப்படி பிரீத்தி இவங்க கேங், அதாவது நம்ம வடக்கு தோழிகள் உண்மையிலே என்ன பண்ணாங்க, என்ன பிரச்சனையில மாட்டி அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறந்து போயிருக்காங்க, அது என்னன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா, 2001 இந்தியா மகாராஷ்டிராவில் இருக்கிற புனே. அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பிரீத்தி. 2020 அதாவது கொரோனா டைமில் தான் இவங்களும் காலேஜ் முடிச்சிருக்காங்க. பட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எப்போ வேலைக்கு போகிறது, இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட் எப்போ முடியுது, ஏன்னா கொஞ்சம் பணப்பற்றாக்குறையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணோன்னா நான் வேலைக்கு போனால் தான் நடக்கும், இது மட்டும் இல்லாமல் என்னுடைய தேவைகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு, ஸோ கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு இவங்க ரொம்பவே வைராக்கியமாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பிரீத்தி இவங்க ஃபேமிலி ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இவங்க ஃபேமிலி நல்லாவே பணம் இருந்தவங்க தான். பட் அந்த லாக்டவுன்ல ஒரு பிசினஸ் ட்ரை பண்ணிருக்காங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் ஆகி கொஞ்சம் கடன் பிரச்சனையில் இருந்திருக்காங்க. அண்ட் பிரீத்தி இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அந்த அண்ணன் யூஎஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த லாக்டவுன் பீரியட் அப்படின்றதுனால அவருக்கு அந்த டைம்ல பெருசாக வேலை இல்லை. இப்படியே சரியா 2020 அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு 2021 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 2021 வரும்போது ஓரளவுக்கு இந்த லாக்டவுன் விஷயம்லாம் கொஞ்சம் தளர்ந்து எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீடமாக நடக்கிறேன். அண்ட் ஈவன் வேலைக்கு போகிற விஷயம் கூட கொஞ்சம் ஃப்ரீடமாக தான் இருந்தது. அப்பதான் பிரீத்தி இவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு நாக்ரி, லிங்க்டின் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மூலமா அப்ளை பண்றாங்க. இப்படி அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பிரீத்தி இவங்களுக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. அண்ட் அந்த ஃபோன் கால் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே புனேல இருந்து கிட்டத்தட்ட 150-200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மும்பைல இருந்து தான் கால் வருது. மும்பைல இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஒரு கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனில இருந்து தான் பிரீத்தி இவங்களுக்கும் கால் பண்றாங்க. இது போல உங்களுக்கு இந்த டேட்ல இன்டர்வியூ இருக்கு, வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவன்ன பிரீத்தி இவங்களும் மும்பை போகணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பட் இவங்க ரொம்ப நாளாக வேலைக்கு வெயிட் பண்ணுறாங்க, வேறு எந்த கம்பெனிலேருந்தும் வரல. அப்படி வர எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர், அதாவது சேலரி ரொம்பவே கம்மியாக தான் தராங்க. ஆனால் இப்போ கால் பண்ண இந்த கம்பெனியில் ஒரு நல்ல பேக்கேஜ், சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிடைக்குதோ இல்லையோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பிரீத்தி இப்போ புனேலேருந்து மும்பைக்கும் கிளம்புறாங்க. அப்படி மும்பை ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுறாங்க. நல்ல பெஸ்ட்டாகவே இவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க ஸ்பாட்லேயே இவங்களை செலக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஃப்ரெஷராக இருந்து ஜாயின் பண்ண பிரீத்தி இவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிட்டத்தட்ட 40,000 டேக் ஹோம் சாலரியும் கொடுக்குறாங்க. 40,000லாம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுமா? இப்படி டேக் ஹோம் 40,000 இல்லாமல் இன்சென்டிவ் தனியாக இருந்துட்டு இருக்கு, உடனே அந்த ஜாப்க்கு ஓகே சொல்லிடுறாங்க. பட் இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறது புனே. ஸோ ஆல்மோஸ்ட் புனே நான் சொன்ன மாதிரி 150-200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்கும்போது டெய்லி வேலைக்கும் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உடம்பு போயிடும். பேசாமல் மும்பையிலே நம்ம கம்பெனிக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே ஏதாச்சும் பிஜி இல்லைன்னா ரூம் எடுத்து தாங்களா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு
இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பிரீத்தி இவங்க வீட்டுக்கும் சரிமா, நீ கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி வேலை பாரு, நமக்கும் கொஞ்சம் பணம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பிரீத்தியை மும்பையில் வேலை செய்யும் ஒத்துக்கிறாங்க. எப்படியே பிரீத்தி அவங்க வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் நிறைய இடத்துல வீடும் தேடுறாங்க. பட் வீடு தேடுற இடம் ஃபுல்லாக சின்ன சின்ன புட்டி மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. அதுவே கிட்டத்தட்ட 15,000-20,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயம் தான் பிரீத்தி இவங்க ஜாயின் பண்ண போகிற கம்பெனியோட HR பிரீத்தி இவங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் உன்ன மாதிரியே பொசிஷனில் இன்னும் 4 கேர்ள்ஸை நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோமா, நீ வேறு ரூம் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொன்னல. அண்டு அந்த 4 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஊரை சேர்ந்தவங்க. பேசாமல் நீங்கள் 5 பேரும் சேர்ந்து வீடு தேடுங்க, அண்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 5 பேருமே ஒரே வீட்டில் தங்கி ஒன்றா இருங்க, அண்டு ஒன்றா ஆஃபீஸ்க்கு வாங்க, ஷிஃப்ட் டைமிங் எல்லாமே ஒன்று தானே, அண்டு இந்த மாதிரி நீங்கள் 5 பேர் ஸ்டே பண்ணுறதுனால ரெண்டு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், கம்மி பட்ஜெட்லேயே முடியும் அப்படின்னு அந்த HR சொன்னதுக்கப்புறம் பிரீத்தி இவங்களுக்கும் ஓகே இது நல்ல ஐடியாவாக தோணுது. அப்படி பார்க்கும்போது 20,000-25,000 வாடகை இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா ஒரு பர்சன் வெறும் 5,000 ரூபாய் பே பண்ணால் போதும், அங்கே தான் 5 பேர் இருக்காங்களே அப்படின்னு இவங்களும் ஒரு 20,000 பட்ஜெட்டில் வீடும் பார்க்குறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துட்டுருக்கு. இப்போ வீடு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அண்டு பிரீத்தி இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடு பெருசாக பிடிக்கல, பட் அந்த வீடு வெளியில் இருக்கிற காலியான இடம், பக்கத்தில் இருக்கிற காலியான இடம் இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்டு மோஸ்ட்டாக ஆஃபீஸ் போக போகிறோம், நைட்டு வந்து இங்கே தூங்க போகிறோம், அதுக்கு மட்டும்தான் வீடு அப்படின்னு இவங்களும் அந்த வீட்டில் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த 6 மாதமும் முடியுது. அண்டு இங்கே இருக்கிற இந்த 5 பொண்ணுங்களுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. பட் இந்த 5 பொண்ணுங்களில் ஒரே ஒரு பொண்ணு ஆர்வக்குள்ளாராக இருந்துட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த பேய், பிசாசு அண்ட் இந்த கடவுள் நம்பிக்கை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். அதாவது கடவுள் உண்மையிலே இருக்காங்க, அதே போல் பேய், பிசாசு எல்லாமே உண்மையிலே இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிற பேய், பிசாசை கண்டிப்பாக நான் பார்க்கணும், நான் நோண்டணும் அப்படின்றது அந்த பொண்ணோட ஒரு தாட்டாக இருந்துட்டுருக்கு. அப்படி அந்த பேயை நோண்டி விளையாடணும்னு ஆசைப்படுற அந்த பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஜோல். ஏன்னா கஜோல் இந்த பொண்ணால் தான் இப்போ இந்த இடத்துல பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இடம்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அண்டு இதனாலே இவங்க வீட்டுக்குள்ளே இந்த எலிகளோட தொல்லை ரொம்பவே அதிகமாகவும் இருந்துட்டுருக்கு. அண்டு இந்த எலிகள்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு சில ட்ராப்லாம் ரெடி பண்ணுறாங்க, அதாவது இந்த எலிவலாம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் எந்த எலியும் மாட்டின மாதிரி தெரில. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இவங்க கிச்சனில் இந்த பாத்திரம் உருட்டுற சத்தம்லாம் கேட்குது. ஓகே இந்த எலி இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கஜோல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்ட்டாக அப்படியே எந்திரிச்சு போயிட்டு கிச்சன் லைட்டும் போடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய எலி இருந்துட்டுருக்கு. அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு கத்தியும் இருந்துட்டுருக்கு. அந்த கத்தியை சைலண்ட்டாக எடுக்கிறாங்க. அண்டை எடுத்து அங்கே இருக்கிற அந்த எலியை எய்ம் பண்ணுறாங்க. அண்டை எய்ம் பண்ணி அந்த கத்தியை அப்படியே தூக்கி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த எலி தப்பிச்சிருது. பட் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த எலியை ரொம்ப நேரமாக மறைஞ்சிருந்து பார்த்துருந்த ஒரு பூனை கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூனையோட தலையில் இந்த கத்தி குத்தி அந்த பூனை அந்த இடத்துல ஸ்பாட்டில் இறந்து போயிட்டுருக்கு. எப்படி அந்த பூனை இறந்தால் அந்த அதிர்ச்சியில் கஜோல் இவங்களும் அலரவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அலறி எந்திரிச்சு வந்து ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை எலி அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் தெரியாமல் பூனை அடிச்சிட்டேன், இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அடி பாவி அநியாயமாக ஒரு பூனையை கொண்டு அடி அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல எலி அடிச்சிருந்தா சூப்பர், எலி அடிச்சிட்டியா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் பூனை அடித்தவுடனே இவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா தொல்லை பண்ணுற விஷயத்தை போட்டு தள்ளுறது கரெக்டோ? இப்போ இந்த கிச்சனில் ஒரு பூனையாக செத்து போயிருக்கு. ஸோ கஜோல் அண்டு பிரீத்தி இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏய் அந்த பூனை ரொம்பவே பெருசாக இருந்துட்டுருக்கு, அதெல்லாம் இப்படியே விட முடியாது, அண்டு எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையெல்லாம் போட முடியாது, பேசாமல் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் காலியாக இடம் இருந்துட்டுருக்கு, அந்த இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சிடலாம், அதோட ஆன்மா வச்சு நிம்மதியாக போய் சேரும்ல, வாத பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கஜோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவரில் அந்த பூனையை சுற்றி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்டு பிரீத்தி இவங்களும் டார்ச் லைட், அதாவது மொபைலில் இருக்கிற டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த காலி கிரவுண்ட் கிட்டேயும் போகிறாங்க. அண்டு இந்த இடத்துல இவங்க கிட்ட இந்த மண்வெட்டி, அதாவது பள்ளம் தோன்ற மாதிரி பெருசாக எதுவுமே கிடையாது. பட் அவங்க வீட்டில் ஒரு இரும்பு ராடு மாதிரி பெருசாக எதுவும் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த ராடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்டு கத்தி, இது கூடவே இந்த குப்பை அள்ளுவாங்களே பிளாஸ்டிக் மரம், இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த கடப்பாறைக்கு பதிலாக அங்கே இருக்கிற அந்த இரும்பு கம்பியை யூஸ் பண்ணி அங்கே ஆல்ரெடி ஒரு பள்ளம் மாதிரியும் ஒரு இடமும் இருந்துட்டுருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ளே தான் சின்னதாக பள்ளம் தோண்டிட்டும் இருக்காங்க. அண்டு இந்த விஷயம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடுராத்திரி கிட்டத்தட்ட 12:30 இருக்கும் அவங்க சொன்ன டைம் படி. இப்போ அந்த டைம்ல தான் பள்ளமும் நோண்டிட்டு இருக்க. அப்போ இவங்க குத்திட்டு இருக்கிற அந்த இரும்பு ராடுல ஏதோ ஒண்ணு அந்த பள்ளத்துக்குள்ள தட்டுப்படுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு மர பாக்ஸ்ல இடிச்சனா சத்தம் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சத்தம் இவங்களுக்கும் கேட்க உடனே அந்த இரும்பு ராடை ஓரமாக போட்டு கையில் கத்தி இருக்குல்ல அந்த கத்தியை வச்சு லைட்டாக நோண்டி அது என்னதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கட்ட பாக்ஸும் இருந்துட்டுருக்கு, நல்லா கொஞ்சம் ஹைட்டாகவும் இருந்துட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே கஜோல் இவங்களும் ஹையாக பொதில் கிடச்சிருச்சு அப்படின்னு அதை வெளியிலையும் எடுக்கிறாங்க. அண்டு அந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு
மாதிரி கோபுரம் ஷேப்லையும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் கீழே அதோட ஹைட் மட்டுமே இவ்வளோ, அதாவது ஒரு 3-4 inches வரைக்கும் ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பாக்ஸை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கு, அதே சேம் டைம் ரொம்பவே அழகாக இருக்கிறது பிரீத்தியாக இருக்கட்டும் கஜோல் இவங்க ரெண்டு பேருமே உணர்ந்திருக்காங்க. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாக்ஸை அப்படியே கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த பாக்ஸ் இருந்த இடம் பள்ளம் தானே, ஸோ அந்த பள்ளத்தூள் அப்படியே அந்த பூனையை வச்சு அண்ட் அந்த பூனைக்கு லைட்டாக பாலெலாம் ஊற்றி அப்படியே மண் போட்டு மூடி லைட்டாக மேலே இந்த பூவெல்லாம் வச்சுட்டு இப்போது அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அந்த காலி கிரவுண்ட்லேருந்து இவங்க வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்த்தா கரெக்டாக இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது அந்த ரோடு கிட்ட யாரோ ஒருத்தவங்க அப்படியே நடந்தும் போகிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பிரீத்தியும் பார்க்குறாங்க, கஜோல் இவங்களும் பார்க்குறாங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி, பக்கத்து வீட்டில் இல்லைனா பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி கேஷுவலாக விட்டாங்க. இப்போ ரெண்டு பேருமே அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு அந்த காலி கிரவுண்ட்லேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே பிரீத்தி கேட்குற விஷயம், ஏய் இப்போ நம்ம முன்னாடி ஒரு லேடி போனாங்களே, இப்படி தானே க்ராஸ் பண்ணி போனாங்க, எங்கடி அவங்க அப்படின்னு கேட்கும்போது கஜோல் இப்போ தான், ஆமாம் இல்லை நானும் பார்த்தேன், ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போனாங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லையே, அண்டு இங்கே இருக்கிற எந்த வீட்டுக்குள்ளேயும் போன மாதிரிலாம் தெரியல, ஏன்னா அவங்க இப்படி போன அடுத்த 2-3 seconds நம்மளும் கிராஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக இங்கே கிட்டன்னு பார்த்தா நம்ம இருக்கிற இந்த வீடு மட்டும்தான் இருந்துருக்கு, ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயும் போகல, இன்கேஸ் வேறு ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே போயிருந்தால் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வேறு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு. என்னடா இது, எப்படி 1 second இங்கேருந்து மறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கொஞ்சம் குழம்ப. பட் கையில் அந்த பாக்ஸை பார்த்தோன்னே சரி அதெல்லாம் வீடு, அவங்க ஏதாச்சும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க, வா ஃபஸ்ட்டு நம்ம ரூம்குள்ளே போயிடலாம் அப்படின்னு இவங்களும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கதவை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்படி கஜோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டோட நடு ஹால், அந்த நடு ஹாலில் வச்சுட்டு அந்த பாக்ஸை ஒரு 10 minutes அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்காங்க. எதுக்குற கஜோல் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 minutes அந்த பாக்ஸை வெறிக்க வெறிக்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு பாக்ஸ்னு இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு லாக் இருக்கும், ஆனால் இந்த பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ குத்து மதிப்பாக பார்க்கும்போது ஒரு பசில் மாதிரியாக இருக்குது. ஐ மீன் அந்த பாக்ஸில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த சால்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை தான் ரொம்ப நேரமாக பார்த்துருக்காங்க. அண்டு அந்த பாக்ஸை திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. பட் அந்த பாக்ஸை குலுக்கி பார்த்தா உள்ளுக்குள்ளே சம்திங் ஏதோ இருக்குதுன்னு மட்டும் இவங்களுக்கு நல்லா தெரியுது, ஆனால் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு மட்டும் இவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை. இந்த ஒரு விஷயத்த கஜோல் இவங்க மட்டும் பார்க்கல, அங்கே இருக்கிற அந்த 5 பொண்ணுங்களும் பார்த்துட்டு இருக்க. அந்த 5 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாஹிதா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாக்ஸ் எடுத்து இப்படி இப்படின்னு சுற்றி பார்க்குறாங்க. அப்படி பார்த்த உடனே இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு இது லாக் எதுவுமே இல்லை, அண்ட் இதை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இங்கே நம்ம கிட்ட மூளையும் கிடையாது, பேசாமல் ஒரே வழி தான் இருக்குது, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை அப்படியே தூக்கி கீழே போட்டு உடச்சிடுறாங்க. பட் உடச்ச உடனே அந்த பாக்ஸ் உடஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா உடையில, பட் அந்த பாக்ஸில் லைட்டாக விரிசல் விட்டுருக்கு. இதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விரிசலை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் 2-3 ஷாஹிதா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழே போட்டு போட்டு உடைக்கிறாங்க. அப்படி உடச்ச உடனே அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 books இருக்குது, ஆனால் அந்த 3 books ரொம்பவே விசித்திரமாகவும் இருக்குது. அது எப்படின்னா இப்போ நார்மலாக ஏதாச்சும் புக்கோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிராயிங் இருக்கும் இல்லைனா அந்த புக்கை பற்றி எழுதியிருக்கும், ஆனால் இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்டவோட அப்படியே நசுக்கி அந்த புக்கு மேலே வச்சா எப்படி இருக்கும், சேம் அந்த பேட்டர்ன் தான் அது மேலே இருக்கு. அதாவது உண்மையிலேயே ஒரு சின்ன மண்டவோடு தான் இருந்துட்டு இருக்கு. அதே போல அந்த 3 books இருந்துட்டு இருக்கு. அந்த 3 books இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையோட மண்டவோடு தான். இதை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே விசித்திரமாகவும் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் பயம் தர மாதிரியா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு சில சின்ன சின்ன குடுவை மாதிரி இருக்கு, அதெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி அந்த உடஞ்சதுல இருந்து கொஞ்சம் சாம்பலும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு குடுவில் பார்த்தீங்கன்னா இது கருப்பு கலர்ல இருக்கு. பட் அது உடஞ்சதுக்கப்புறம் அந்த வீடே ஒரு கெட்ட போன நாத்தடிக்கிறத அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்டு மூக்க மூடினவங்க அதை கிளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும், ஏன் கிளீன் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த ஸ்மெல் அந்த இடத்துலையே அப்படியே தங்கின மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில பொருள்லாம் அதுக்குள்ளே இருக்குது, அது என்னன்றதை இப்போவே சொல்ல மாட்டேன், போக போக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் உண்மையிலே அதில் வேறு என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் கஜோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3 books எடுக்கிறாங்க. அண்டு அதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தங்கியிருக்காங்களே வீடு, அந்த வீட்டுக்கு வெளியில் யாரோ நடக்கிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் இதை நடக்கிற சத்தம் கேட்டவுடனே இங்கே இருக்கிற 5 girlsமே அட் அ டைமில் அவங்க வீட்டோட மெயின் டோர் பூட்டி தான் இருக்குது, அந்த மெயின் டோரை அப்படியே திரும்பியும் பார்க்குறாங்க.
இருக்கிறாங்க. என்னப்பா நடக்கிற சத்தம்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க வீட்டு வாசல்ல அந்த மாதிரி நடக்கிற சத்தத்தை இவங்க கேட்டதில்லை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸாக யாரோ வேணும்னு தும்மு தும்முன்னு நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தம் தான் இவங்க வீட்டு வாசலில். குறிப்பாக சொல்ல போனால், இவங்க மெயின் டோருக்கு அப்படியே பக்கத்தில் வெளியில் யாரோ நடக்கிறது கேட்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் யாரா இந்த இடத்துல லூஸ் மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு இங்கே பார்த்த விஷயத்தோட அந்த நடக்கிற சத்தம் கேட்கும்போது கொஞ்சம் பயமும் ஆரம்பிக்குது. உடனே பிரீத்தி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையாக வந்து இவங்க வீட்டோட மெயின் டோரை திறக்கலான்னு போகிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தோணுது, எதுக்கு நம்ம கதவை திறக்கணும், அதான் டோரில் ஒரு சின்னதாக ஓட்டம் இருக்குல்ல, அது வழியாக யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அது வழியாக பார்க்குறாங்க. அப்படி அந்த சின்ன ஓட்ட வழியாக பார்க்கும்போது இவங்க வீட்டு வாசலில் யாரோ இங்கேயும் அங்கேயும் நடக்கிற விஷயத்த பிரீத்தி இவங்களும் பார்க்குறாங்க. பட் வெளியில் லைட் ஆஃபில் இருக்கிறதுனால ஏதோ ஷேடோ மட்டும்தான் போகிற மாதிரி இவங்களுக்கும் தெரியுது. அப்போ பிரீத்தி இவங்க கஜோல் அவங்களை கூப்பிட்டு லைட்டை கொஞ்சம் போடுறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட்டை போட்டதுக்கப்புறம் வெளியில் வெளிச்சமாகுது. அப்படி இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா இந்த ஒரு சம்பவம் வந்து வடக்கில் நடந்துட்டுருக்கு, அதாவது வடக்கு தோழிகள் தான் உனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியுமா, ஏதோ தமிழில் அவங்க பேசின மாதிரியே சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தமிழ் தெரியாது. பட் பிரீத்தி இவங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியும். ஆனால் பிரீத்தி இவங்களை தவிர்த்து அங்கே இருக்கிற வேற யாருக்குமே தமிழ் சுத்தமாக தெரியாது. ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் சமஸ்கிருதம் இது மட்டும் தான் தெரியும். பிரீத்தி இவங்களுக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும், அதுவும் ரொம்ப சூப்பராக பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ நார்மலாக இந்திக்காரங்க வந்து தமிழ் பேசினா ஒரு மாதிரி ஸ்லாங் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இவங்களும் பேசுகிறாங்க. பட் அவங்க பேசுறது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும். இப்போ நம்ம சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ வெளியில் லைட்டு வெளிச்சமாக அடிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த லைட் வெளிச்சத்தில் அந்த கதவோட ஓட்ட வழியை பிரீத்தி இவங்களும் பார்க்குறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி பிரீத்தி, கஜோல் இவங்க ரெண்டு பேருமே வெளியில் பள்ளம் தோண்டி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே, அப்போ எடுத்துகிட்டு வரும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரு லேடி கிராஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த லேடி தான் இவங்க வீட்டுக்கு வெளியில், வெளியிலன்னு சொல்கிறத விட டோட்டலாக அந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில், அதாவது அந்த ரோட்டில் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. பட் அவங்க நடக்கிற அந்த ஒரு சத்தம் தான் ரொம்பவே ஃபோர்ஸாக தும்மு தும்முன்னு கேட்டுட்ருக்கு. இதை பார்க்கும்போது பிரீத்தி இவங்களுக்கு லைட்டாக பயம் வருது. அண்டு இதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றதுக்காக கஜோல் அவங்களையும் கூப்பிட்றாங்க. ஏய் இங்கே வாடி, இதை கொஞ்சம் பாரு, இவங்களை நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில் பார்த்துமே, அவங்க தானே, நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லும்போது கஜோல் இவங்களும் அந்த ஓட்ட வழியாக பார்க்குறாங்க. ஆனால் பார்த்த அடுத்த ரெண்டு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கஜோல் ஒரு மாதிரி அலறி அடிச்சிட்டு பின்னாடி வந்து விழுறாங்க. அதாவது அந்த அதிர்ச்சி பயத்தோடு வந்து பின்னாடி வந்து விழுறாங்க. ஏய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே லேடி தான், பட் எப்படி நம்ம காம்பவுண்ட் வால் உள்ளே வந்தாங்க அப்படின்னு கஜோல் இவங்களும் கேட்க, எது காம்பவுண்ட் வாலா, ஏய் அவங்க வெளியில் அந்த ரோடு கிட்டே இருக்காங்கடி அப்படின்னு சொல்லும்போது, ஏய் தெளிவாக பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ பிரீத்தி இவங்களும் பார்க்க லைட்டாக புல்லரிக்குது. இப்போ பிரீத்தி இவங்களும் அகைன் ஒரு டைமும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் பிரீத்தி இவங்களுக்கும் செம்ம அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா இப்போ தாண்டா ஒரு சில செகண்டுக்கு முன்னாடி இங்கே நின்று அந்த லேடியை நாம் கேட்டுக்கு வெளியில் பார்த்தோம், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, அவங்க கேட்டுக்கு இந்த பக்கம்லாம் இல்லை, கேட்டுக்கு வெளியில் தான் இருந்தாங்க. ஆனால் எப்படி ஒரு சில செகண்டில் கேட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க, அதுவும் இவ்வளோ கிட்ட டிஸ்டன்ஸில், சொல்ல போனால் இந்த டோருக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டடி மூணடி தள்ளி தான் அவங்க இருந்துட்டுருக்காங்க. அப்போ நான் வெளியில் இருக்கிறது யார் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல பிரீத்தி அண்ட் கஜோல் இவங்க ரெண்டு பேருமே ஒரு வித பயத்தோடு இருந்துட்டுருக்காங்க. இதை பக்கத்தில் இருந்த ஷாஹிதா அவங்களும் பார்க்குறாங்க, ஏய் என்னடி சும்மா ஃபன் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்களும் அந்த ஓட்ட வழியாக பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த செகண்டு இவங்களும் அதிர்ச்சியில் அப்படியே பின்னாடியே வராங்க. ஆனால் இந்த இடத்துல பிரீத்தி அண்ட் கஜோல் இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போதும் அங்கே இருக்கிற ஷாஹிதா ரொம்பவே பயந்துருக்கிறத பார்க்கும்போதும், ஏய் நீ என்னடி பார்த்தாடின்னு கேட்கும்போதும், இல்லை நான் அந்த ஓட்ட வழியாக பார்க்கும்போதும் அங்கே வெளியில் ஒரு உருவமும் நின்றுருக்கு, ஒரு லேடியோட உருவம் தான், பட் பார்க்குறதுக்கே ரொம்பவே கொடூரமாக, சொல்ல போனால் நான் இந்த ஓட்ட வழியாக பார்க்குற விஷயம் வந்து வெளியில் அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன பார்க்குற மாதிரி இருந்தது, அண்ட் நானும் ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் தான் பார்த்துருப்பேன், அதோட பார்வை இருக்குது அந்தளவுக்கு ஒரு கொலவெறியோடு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஷாஹிதா அப்படின்றவங்க ஒரு மாதிரி பயத்தோடு நடுங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கூட இருக்கிற மற்ற பேர் சொல்லாத அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பார்த்துட்டு பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஏய் வெளியில் யாருமே இல்லடி அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்ல. அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கதவை திறந்து இவங்களும் பார்க்குறாங்க. கதவை திறந்து பார்த்தா வெளியில் ரொம்பவே நார்மலாக தான் இருக்கு. சரி நம்ம இப்போதைக்கு இதை பற்றிலாம் எதுவும் பேச வேண்டாம், சைலண்டாக கதவை சாத்திட்டு தூங்கிடலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே நைட்டு தூங்குறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விடியற வரைக்கும் பார்த்தீங்கன்னா
பிரீத்தியாக இருக்கட்டும், ஷாஹிதா அண்டு கஜோல் இவங்க மூணு பேருமே தூங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மற்ற ரெண்டு பொண்ணுங்களுக்கு எந்த விஷயமும் பார்க்கல. ஸோ அவங்க நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே பொழுதும் விடியது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல பிரீத்தி, கஜோல், ஷாஹிதா இவங்க மூணு பேருக்கும் தூக்கமும் வருது. பட் என்ன பண்ணுறது, இப்போது வேலைக்கு போனல, வர வழி இல்லை அப்படின்றதுனால இவங்க அஞ்சு பேருமே இப்போது வேலைக்கும் கிளம்புறாங்க. இப்படி இவங்க அஞ்சு பேருமே அவங்க கம்பெனிக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க. அண்ட் அவங்க டேபிளில் உட்காந்து வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இதில் கஜோல் இவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது போல இருக்கும். ஸோ இதனால் கஜோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஹேண்ட்பேக் இருக்கும், சரி அதுக்குள்ளே இருக்கிற பொருளை எடுத்து போட்டு கொஞ்சம் பேக்கை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அந்த பேக்கை இவங்க டேபிளில் அப்படியே கொட்டுறாங்க. கொட்டும்போது நைட்டு ஒரு மூணு புக்கு பார்த்துருப்பாங்களே அந்த பாக்ஸை உடச்சி, அதில் இருந்து ஒரு புக்கு இவங்க பேக்லேயும் இருக்கும். இதை பார்க்கும்போது செம்ம ஷாக் ஆகுறாங்க. அந்த மூணு புக்குமே நான் எடுத்து நம்ம வீட்டு ஷெல்ஃபில் வச்சேன், என் பேக்கில் எப்படி அதில் இருக்கிற ஒரு காப்பி, அதாவது ஒரு புக்கு வந்தது அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பட் அந்த சமயம் இவங்களுக்கு லைட்டாக ஷாக் இருந்தாலும் சரி, வேலை தான் நான் முடிச்சிட்டேன், கொஞ்சம் போர் அடிக்குது. அண்டு நான் நைட்டே யோசித்தேன் இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு, ஆனால் நைட்டு நடந்த சம்பவத்தில் எதுவுமே பண்ண தோணலை. அட்லீஸ்ட் இப்போ வாச்சு இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த புக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சமஸ்கிருதத்துலேயும் போட்டிருக்கு. அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல பிரீத்தி, கஜோல் அண்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு சமஸ்கிருதம் நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க ஸ்கூல்லேருந்தே சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த புக்கில் சமஸ்கிருதம் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கஜோல் இவங்களும் சரி சமஸ்கிருதம் தானே, இது என்னென்னு படிக்கலாம் அப்படின்னு இவங்களும் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது கஜோல் இவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக தெரியுது, இது சாதாரண புக்கு கிடையாது, இது இந்த பேய்களை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதும், கட்டுப்படுத்தினதுக்கப்புறம் அந்த பேய்களை நம்ம என்ன பண்ணலாம், அண்டு ஒரு சில விஷயம் தப்பாச்சுன்னா அந்த பேய்கள் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு அந்த புக்கில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு. இதை பிரீத்தி இவங்களும் ஃபுல்லாக இல்லை, ஒரு சில பேஜ்லாம் படிக்கிறாங்க. அதை படிக்கும்போது இவங்களுக்கும் தெரிஞ்சுது இந்த புக்கு ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு. இப்படி இந்த புக்கை படித்து பார்த்ததுக்கப்புறம் கஜோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரீத்தி, ஷாஹிதா அண்டு இந்த மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு, ஏய் யார் இந்த புக்கை என் பேக்கில் எடுத்து வச்சா அப்படின்னு கேட்கும்போது, இது இந்த புக்கு இப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்காக, ஏய் பொய் சொல்லாதீங்க, இந்த புக்கை யார் எடுத்து என் பேக்கில் வச்சா அப்படின்னு கேட்கும்போதும் அங்கே இருக்கிற எல்லாருமே, ஏய் சத்தியமாக எங்களுக்கு தெரியாதீ, அண்டு நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு உனக்கும் தெரியும், அந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் எடுத்து உன் பேக்கில் வைக்கணும்னு தோணுமா, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக கஜோல் இவங்களும் யோசிக்கிறாங்க, ஆமாம் கரெக்டு தான், நைட்டு நம்ம பார்த்த விஷயம் வேறு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஒரு ஃபன்னுக்காக கூட இதை எடுத்து வைக்கணும்னு தோணாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி என் பேக்கில் வந்தது, சரி அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பிரீத்தி மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க, கஜோல் இவங்களும் படித்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த புக்கில் இந்த பேய் பிசாசுகளை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அண்ட் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு இதில் ரொம்பவே தெளிவாக எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி இந்த ஒரு புக்கில் இது எழுதியிருக்குன்னா அப்போ இந்த மற்ற ரெண்டு புக்கில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போதும், இந்த ஒரு புக்கில் இந்த ஒரு விஷயம் இருக்குன்னா சேம் இதே மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அந்த பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு புக்லேயும் இருக்கும் அப்படின்னு கஜோல் இவங்களும் சொன்னதுக்கப்புறம், ஓ அதனால தான் அந்த புக்கோட ஃப்ரண்ட்டில் ஏதோ மண்டவோடலாம் பதிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த புக்லேயும் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்களும் மீன் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் கஜோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லூசுத்தனமாக, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல கஜோல் இவங்களுக்கு வந்து இந்த பேய் பிசாசுகளை வந்து பார்க்கணும், பேசணும், அதுவும் கூட பழகணும், அண்டு அதுங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். ஸோ இதனால் கஜோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக்கில் இருக்கிற ஒரு சில விஷயத்த வந்து, சரி இதையே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, நம்மளும் ஆல்ரெடி இந்த பேய் பிசாசுகள் வந்து பார்க்கணும்னு நினைச்சோம், இதை வச்சு நம்ம பார்த்துடலாமே அப்படின்னு கஜோல் ஒரு விபரீதமான முடிவுக்கான ஆரம்பத்தை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக்கில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை படிச்சாச்சுல, இதில் இருக்கிற ஒரு சில விஷயத்தையும் இன்றைக்கி நாம் நைட்டு நம்ம பசங்களை வச்சு ட்ரை பண்ணக்கூடாது, அதாவது நம்ம பசங்களோட முன்னிலையில் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கஜோல் இவங்களும் யோசிக்க, ஆனால் இதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பயந்துருக்காங்க, இப்போ இதை சொன்னால் கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லுவாங்க, ஸோ கொஞ்சம் டைம் போட்டோம் நைட்டு போல சொல்லிக்கலாம் அப்படின்னு இவங்களும் சைலண்ட்டாக அன்னைக்கு அஞ்சு பேருமே வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வீட்டுக்கும் கிளம்புறாங்க. அண்ட் இவங்க ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல அஞ்சு பேருமே நைட்டு சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சமைக்கிற வேலையும் பார்க்குறாங்க. அண்டு சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் கஜோல் சும்மா பேச்சுவார்த்தையம், ஏய் அந்த புக்கில் இருக்கிற விஷயத்த படித்து பார்த்தண்டி, அதில் இந்த பேய் பிசாசு விஷயந்தான் போட்டிருக்கு, பேசாமல் அதை நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போதும் இங்கே இருக்கிற மற்ற பெண்கள் எல்லாருமே பயங்கரமாக கஜோல் இவங்களை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பட்
அதில் நோண்டி பிரச்சனையில் போய் மாட்ட வேணாம் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ரீத்தி இவங்களோட ஒப்பீனியன் ஒரு கருத்தாகவும் இருந்துட்டுருக்கு. இதனாலேயே கஜோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இதுக்கு மேலே நம்ம இதை பேசுகிறோன்னா கண்டிப்பாக இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, அதனால் இவங்கள வச்சு இதை ட்ரை பண்ண வேண்டாம், பேசாம நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் எல்லாருமே தூங்கிட்டோம் அப்படின்னு கஜோல் இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. அண்டு இப்போ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்படி தூங்கினதுக்கப்புறம் கஜோல் இவங்க யோசிக்கிற விஷயம் என்னன்னா, ஓகே இந்த புக்கை வச்சு நாம் கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்க முடியாது, அதான் நம்ம வீட்டில் ரெண்டு பாத்ரூம் இருக்குல்ல, ஒரு பாத்ரூமில் போயிடலாம் அப்படின்னு கஜோல் ஒரு பாத்ரூம்லேயும் போகிறாங்க. பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பொருட்கள்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டும் போகிறாங்க, ஏன்னா அந்த புக்கில் இருக்கிற ஒரு சில விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. ஸோ இதனால் அந்த தேவைப்பட்ட அந்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அந்த பாத்ரூம்குள்ளே லைட்டு கூட போடலை, ஏன்னா லைட் போட்டிருந்தா அந்த வெளிச்சம் வெளியில் தெரியும். அண்ட் இவங்களுக்கும் ரொம்ப நேரமாக இவள் உள்ளே என்ன பண்ணுறா அப்படின்னு கொஞ்சம் டவுட் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மெழுகுவத்தி மட்டும் ஏற்றி பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ணுவாங்களே ஒரு பாக்ஸ், அது மேலேயே வச்சிடறாங்க. அண்டு வச்சுட்டு அந்த மெழுகுவத்தியோட வெளிச்சத்தில் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதில் இருக்கிற விஷயத்தை வந்து எப்படி பண்ணணும், பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற எந்த வரியை படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது அதில் இருக்கிற முதல் விஷயத்தை கஜோல் இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் இந்த துர் ஆத்மாக்கள். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களை வந்து கட்டுப்படுத்தணும்னா இதில் இருக்கிற வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் இருக்கிற ஒரு சில விஷயத்தை வந்து ப்ரீத்தி அவங்களே சொல்லலை, ஏன்னா மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை ட்ரை கூட பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்றதுனால அதெல்லாம் அவங்களே வாண்டடாக கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த குறிப்பில், அதாவது அந்த புக்கை தான் மீன் பண்ணுறாங்க, இந்த குறிப்பில் இருக்கிற இந்த விஷயத்தின் மூலமா ஒரு சில விஷயம்லாம் நீங்க பண்ணுங்க. அண்ட் அது கூடவே ஒரு கன்னிப்பெண்ணோட ரத்தமும் வேணும். அந்த ரத்தத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு அகல் விளக்குல விளக்கேத்தி அந்த விளக்குல நெருப்பு எரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அந்த நெருப்புல அந்த ரத்த துளிகளை வந்து மூணு துளி விடணும். அப்படி விட்டதுக்கு அப்புறம் இந்த புக்கில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல கஜோல் இவங்க யோசிக்கிற விஷயம், கத்தி வேற நம்ம எடுத்துட்டு வரலையே, இப்போ எப்படி நம்ம கையை அறுத்து ரத்தத்தை கொடுக்குறது, ஏன்னா நானும் கண்ணி பண்ணுது அப்படின்னு அந்த சமயம் அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி இந்த பாத்ரூமில் ஏதாச்சும் ஷார்ப்பான பொருள் இருக்கா அப்படின்னு அப்படியே அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் வந்து சுற்றி தேடி பார்க்கும்போது உள்ள அந்த சமயத்தில் கத்திரிக்கோள் கூட இல்லை, எப்படா கையாக இருக்கிறது. அண்ட் நார்மலாக வேறு தானே வச்சு கையை அறுத்தனா கண்டிப்பாக பெருசாக தானே ஆயிடும். ஸோ கத்தி இல்லைனா கத்திரிக்கோள் இருந்தனா சின்னதாக ஓட்ட போட்டு ரத்தத்தை எடுக்கலாம் அப்படின்னு இவங்களும் அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அப்படியே தேடிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூமில் இருக்கிற ஒரு டஸ்ட்பின், அதாவது குப்பைத்தொட்டி. சரி இந்த குப்பைத்தொட்டியில் ஏதாச்சும் ஷார்ப்பான பொருள் இருக்கா அப்படின்னு இவங்களும் தேடும்போது தான் அதில் ஒரு விபரீதமான விஷயத்தையும் பார்க்குறாங்க. அது வேறு எதுவுமே இல்லை. இப்போ நார்மலாக பெண்கள் மதவிடாய் சுழற்சி, அதாவது பீரியட்ஸில் இருந்துட்டு இருக்கும்போது அவங்க உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய அந்த கெட்ட ரத்தம் அவங்க ட்ரெஸ்ஸில் படக்கூடாது அப்படின்னு ஒரு நாப்கின் ஒரு பேட் மூலயமா அதை அப்சர்வ் பண்ணி அதை அப்புறமா தூக்கி போட்டுருவாங்க. சேம் அந்த மாதிரி விஷயந்தான் இப்போது டஸ்ட்பின்லேயும் இருக்குது. இதை பார்த்த உடனே கஜோல் லைட்டாக யோசிக்கிறாங்க, இந்த குப்பை தொட்டியில் இருக்கிறது ரியாவோட நாப்கின் தானே, அவள் தானே இப்போ பீரியட்ஸில் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கும் அந்த சமயம் கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கூட அப்படியே கூச்சம் பார்க்காம அந்த டஸ்ட்பினில் கையை விட்டு அந்த ரத்தம் படித்து அந்த நாப்கினை வெளியில் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு தேவை ஒரு கன்னிப்பெண்ணோட ரத்தம் தானே, அது யார் ரத்தமாக இருந்தால் என்ன அப்படின்னு இந்த இடத்துல கஜோல் இவங்களையும் வச்சுருக்காங்க. ஸோ இதனாலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற விஷயம் தான், அந்த நாப்கினில் இருக்கிற அந்த ரத்தத்தோட அந்த ஈரம் கூட காயாமல் இருக்கும். அண்டு அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே புழிய ஆரம்பிக்கிறாங்க. ரியா அப்படின்றவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனாலே அந்த நாப்கினை அழுத்தினவுடனே ரத்தம் வெளியே வந்திருக்கு. அதில் இருக்கிற அந்த மூணு ரத்த துளிகளை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த இடத்துல ஒரு அகல் விளக்கில் திரியெல்லாம் போட்டு ஏற்றி வைக்கல, அது பதிலா மெழுகுவத்தி கேண்டல் இருக்குன்னு சொல்லியிருக்கல, அந்த கேண்டல்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அதே இவங்க அகல் விளக்கு அப்படின்னு இவங்களே லைட்டா இமேஜின் பண்ணி அந்த நெருப்புல இந்த ரத்தத்தை விடுறாங்க. அப்படி விட்ட உடனே அந்த கேண்டல் அணைஞ்சும் போயிருது. இப்படி அணைஞ்ச உடனே அந்த பாத்ரூம் அப்படியே இருட்டும் ஆயிடுது. அந்த சமயம் இவங்க கையில் டார்ச் லைட், அதாவது மொபைல் கூட எடுத்துகிட்டு போகல, ஒரு கும் இருட்டு ரொம்பவே டார்க்கான ஒரு இருட்டாகவும் இருந்துட்டுருக்கு. அந்த சமயம் கஜோல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாத்ரூமை விட்டு வெளியில் வரதுக்காக அங்கே இருக்கிற அந்த கதவோட கைப்பிடியும் அப்படியே தேடிட்டு இருக்காங்க குத்து மதிப்பாக. அப்போது ஒரு விஷயத்த பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு அந்த ஒரு விஷயத்த நான் ஜெஸ்ட் சொல்கிறேன், நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாத்ரூமில் இருந்துருக்கீங்க, அண்டு லைட்டும் ஆஃப் ஆயிடுது, அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருந்துட்டுருக்கு. அப்படி இருட்டாக இருக்கிற அந்த ஒரு சமயம் நார்மலாக பாத்ரூம்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சின்ன ஜன்னலாச்சும் இருக்கும், அந்த ஜன்னலில்
வெளியிலேருந்து யாரோ ரொம்ப நேரமாக அந்த ஜன்னல் வழியாக உங்களை பார்த்துட்ருக்காங்க. பட் அந்த இருட்டில் அந்த வெளியில் இருக்கிற அந்த நபரோட கண்ணும் மட்டும்தான் தெரியுது. அண்ட் அந்த கண்ணும் ஒரு மாதிரி வெள்ளை கலரில், அது கண்ணுன்னு ரொம்பவே கிளியராக தெரியுது. அப்படிப்பட்ட விஷயத்த அந்த இருட்டில் பார்க்கும்போது உங்களோட பயம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா அதே அளவுக்கு பயம்தான் இப்போ இந்த இடத்துல கஜோல் இவங்களுக்கும் இருக்க. இந்த அலர்ன சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பிரீத்தி இவங்களும் லைட்டை போட்டு உள்ளே வந்து பார்த்தா, ஏய் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே என்னடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கையில் ரத்தமாக வந்துட்டு அந்த பக்கத்துல அந்த நாப்கின் இருக்கிறத பார்த்து, ஏய் இதை வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே போயிருக்கு. பட் கஜோல் இவங்களும் வந்து, ஏய் கொஞ்ச நேரம் சைலண்டாரு, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லி பிரீத்தி அவங்கள கொஞ்சம் ஸ்டாப் பண்றாங்க. இதுக்கப்புறம் பிரீத்தி அண்ட் கஜோல் இவங்க ரெண்டு பேருமே தூங்கும்போது கஜோல் அந்த பாத்ரூமில் பண்ண விஷயத்தையும் அண்ட் அங்கே பார்த்த அந்த கண்ணு இது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம், ஏய் லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்காதிரி, ஆல்ரெடி இந்த டப்பா கிடைச்சா அன்னைக்கே பார்த்தினா நம்ம முன்னாடி ஒரு உருவமும் போச்சு அண்டு அதை உடச்சதுக்கப்புறம் சேம் அந்த உருவம் நம்ம வீட்டு வாசலே இருந்தது. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஆனால் இந்த சைடில் கஜோல், ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா ட்ரை தான் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை நான் மறுபடியும் அப்புறமா தனியாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஜோல் இவங்க தூங்க போயிடுறாங்க. இதை கேட்ட பிரீத்தி இவங்களுக்கும் இவ திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே நார்மலாக தூங்குறாங்க. இப்படி தூங்கினதுக்கப்புறம் அந்த நைட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே சுமூகமாக போயிருக்கு. பொழுதும் விடியுது. ஆனால் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது நைட்டு கஜோல் அவங்க பண்ண விஷயம் எவ்வளோ பெரிய விபரீதத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நாலு பொண்ணுங்களும் எழுந்துட்டாங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் எந்திரிக்கலை. யார் யார் எழுந்திரிச்சாங்கன்னா, பிரீத்தி, கஜோல் அண்டு ஷாஹிதா அண்டு பேர் சொல்லாத இன்னொரு பொண்ணு, இவங்க நாலு பேருமே எழுந்திரிச்சிட்டாங்க. ஆனால் ரியா இவங்க மட்டும் எந்திரிக்கவே இல்லை. படுத்த இடத்துல அப்படியே தான் படுத்துட்ருக்காங்க. இதை மற்ற பொண்ணுங்க பார்க்க, ஏய் என்னடி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க பெட்ஷீட் தான் போத்துட்டு இருக்காங்க. அந்த பெட்ஷீட்டை இழுத்தா எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த பெட்ஷீட்டை எடுக்கிறாங்க. எடுத்த அடுத்த செகண்டு இங்கே இருக்கிற நாலு பொண்ணுங்களையுமே கதற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரியா இவங்க படுத்துட்டு இருந்த அந்த இடம் ஃபுல்லாக இவங்க இடுப்புக்கு கீழே மட்டும் ரத்தம் அப்படியே பரவி இருக்கு. அண்டு ரியா இவங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க உடம்புல ஒரு துளி கூட அசைவில்லை. ஏன், அவங்க உடம்பே அப்படியே ஜில்லுன்னு தான் இருந்துட்டுருக்கு. அண்ட் பிரீத்தி இவங்களுக்கு கிளியராக தெரியுது ரியா இவளுக்கு சம்திங் ஏதோ பிரச்சனை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவ இறந்துருப்பா, ஏன்னா உடம்புலாம் இந்த மாதிரி சில்லுன்னு இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு இவங்களும் ஓரளவுக்கு உணர்றாங்க. பட் நம்பிக்கை விட்டுறக்கூடாது நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு உடனே ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணுறாங்க. அண்ட் ஆம்புலன்ஸில் எப்பவுமே சேஃப்டிக்கு பேசிக்காக ஒரு டாக்டரும் இருப்பாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, இல்லைங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியலாக சொல்லுவாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போகிறாங்க. பட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டாக்டரே பயங்கரமாக ஷாக்காக இருக்காரு. இந்த பொண்ணு உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட இல்லை. எல்லாமே இவங்க உடம்பை விட்டு இவங்க பிறப்புறுப்பு வழியாக வெளியிலே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கிற டாக்டரே பயங்கரமாக ஷாக்கான விஷயத்த பிரீத்தி இவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல தான் பிரீத்தி இவங்களுக்கு மைல்டாக ஒரு டவுட்டும் வருது. நைட்டு பாத்ரூமில் கஜோல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணான்னு சொன்னான், ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரீத்தி இவங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் இவ தான் அப்படின்னு. அப்படி பிரீத்தி எந்த ஒரு விஷயத்தை வச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் கஜோல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாத்தையுமே நாம் அடுத்த பார்ட்டில் தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வாய்ஸ் நோட்டில் இவங்களும் சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு அவ்வளோ பெரிய வாய்ஸ் நோட்டை நான் பேசி எடிட் பண்ணி போடுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ 1.5 மணி நேரம் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு எனக்கும் உண்மையிலே தெம்பு கிடையாது. அண்டு அவ்வளோ நேரம் நீங்களும் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க, ஒரு சில பேர் பார்ப்பீங்க நான் ஒத்துக்கிறேன். பட் என்னுடைய விருப்பம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனாலே வடக்கு தோழிகளான பிரீத்தி இவங்களுக்கு என்ன தான் நடந்திருக்கு, ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை, ஆக்சுவலாக சொல்ல போனால் இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே வெறும் ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போதும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பிரச்சனைகள் தரமான விஷயம்லாம் இந்த செகண்ட் பார்ட்டில் தான் வரப்போகுதும். இந்த பார்ட் 1ல சொன்னது எல்லாமே வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஸோ தயவு செஞ்சு எனக்காக செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. அந்த செகண்ட் பார்ட்டில் மோஸ்ட்டாக எல்லா விஷயத்தையுமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கண்டிப்பாக அந்த செகண்ட் பார்ட்டில் எல்லா விஷயத்தையுமே நான் கவர் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருப்பீங்களே, ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.